சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்து 30 நாள் ஆயிடுச்சு. இந்த அரசினுடைய 30 நாட்கள் செயல்பாடுகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 30 நாட்கள் செயல்பாடுகள் பெரும்பாலான செயல்பாடுகள் திருப்தி அளிக்கும் வகையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல், கொரோனா காலம். அதனால அரசினுடைய முழு அட்டென்ஷன், கவனமும் வந்து இந்த கொரோனாவை எப்படி கேசஸை குறைக்கிறது அப்படிங்கிறதுல அதுல சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்த்து வைப்பது, படுக்கை வசதிகளை கூட்டுவது, வேக்சினேஷன் ஓரளவுக்கு கடந்த சில நாட்களாக ஒரு வேக்சின் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தாலும் நடுவுல ஒரு 4-5 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம தடுப்பூசி செலுத்தியது. ஸோ ஓவரால் வந்து குறை சொல்வதற்கு பெருமளவில் எதுவும் இல்லை 30 நாள்ல. அஃப்கோர்ஸ் இப்போதான் வந்து தொடங்குறாங்க, அண்ட் சில சிறிய தவறுகள் நடந்திருக்கின்றன. அதை வந்து மேபி அனுபவம் இல்லாததனால் நடந்திருக்கலாம். இந்த ரெம்டெசிவிர், அதில் அந்த கியூ ஏற்பட்டு விட்டது. அப்புறம் சில அமைச்சர்கள் அவர்கள் தன்னிச்சையாக பேசிய பேச்சு, அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். பட் ஓவரால் திருப்தி அளிக்கும் வகையில் தான் இருக்கு. சார், இந்த 30 நாட்கள்ல அரசு எந்த இடங்கள்ல சார் சறுக்கி இருக்காங்க? சில முடிவுகள் தவறாக எடுக்கப்பட்டிருக்கலாம். எந்த இடத்துல வந்து அரசுடைய முடிவுகள் இந்த 30 நாட்கள்ல சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? முடிவுகள் சரியில்லை அப்படிங்கிறத விட 2-3 விஷயம் சொல்லலாம். சிலர் இப்ப உதாரணத்திற்கு கல்வித்துறை அமைச்சர் வந்து நீட்டை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்த விட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்ன என்று புரியவில்லை. ஏன்னா மாணவர்களுக்கும் அது ஒரு குழப்பம் ஏற்படுத்தும். அவங்க படிக்கணுமா, நீட்டுக்கு வேண்டாமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு ஒரு சூழல் ஏற்படுத்தும். அதற்கு முன்பு சிலர் வந்து ஒரு அதாவது இன்டர் டிபார்ட்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் சிலது வந்தது. கொள்கை ரீதியாக இந்த சில விஷயங்கள் வந்து விவாதம் பொருளாகி இருக்கின்றன. அது ஒன்றிய அரசுங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஒன்றிய அரசுன்னு சொல்றது சொல்லலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் அது ஒரு பேச்சு பொருள் ஆவது. அதுக்கு பிறகு பல விஷயங்கள்ல வந்து நமக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது, நம்ம டெண்டர் போட்டோம், குளோபல் டெண்டர், பல்வேறு மாநிலங்களுக்கு போல நமக்கும் வந்து யாருமே பிட்டர் வரல. ஸோ அது வந்து மாநில அரசினுடைய ஒரு சர்க்கிள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பெருமளவில் எல்லாரும் போட்டாங்க, யாருக்குமே கிடைக்கல. ஸோ அது அதை வந்து ஒரு சர்க்கிளாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் பியூரோக்ரஸியில இருக்கட்டும், போலீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எல்லாம் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பெரிய தவறு என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சிலர் வந்து அதை விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க, கொரோனா காலத்துல வந்து உடனடியா இவ்வளவு மாற்றங்களை செய்ய வேண்டுமா என்று. அது ஒரு ஒரு பெரிய தவறாக நான் பார்க்கவில்லை. ஸோ இது மிகவும் குறுகிய காலம். இன்னும் போக போகத்தான் வந்து நிறைகள் குறைகள் எல்லாமே தெரிய வரும். இந்த 1 மாத காலம் அப்படிங்கிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக அரசு முழு வீச்சில் செயல்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பாலான விஷயங்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய சில இடங்கள்ல சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் ஓவரால் பெரிய அளவுல சறுக்கல் இந்த 30 நாளில் வந்திருக்கிறதாக நான் பார்க்கவில்லை. சார், ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் ஒரு மருத்துவராகவும் அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? வருங்காலங்கள்ல அரசு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மருத்துவ ரீதியா கொரோனாவை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி தடுப்பூசி தடுப்பூசி, எவ்வளவு வேகமாக அரசாங்கம் தடுப்பூசியை கொண்டு வந்து இப்ப மத்திய அரசு வந்து சப்ளை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 35 லட்சம் 36 லட்சம் கிட்டத்தட்ட இந்த மாதமே மேற்கொண்டு வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிற ரீதியா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 5 லட்சம் டோசஸ் வந்து 4.95 லட்சம் 2ஆம் தேதி வந்தது, அது செலுத்தப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட. ஸோ அதனால வந்து நிச்சயமா வந்து வேக்சினேஷன்ல ஃபோக்கஸ் இருக்கணும். ரெண்டாவது, இந்த தளர்வுகள் அடுத்த வாரத்திலிருந்து ஹோப்ஃபுல்லி தளர்வுகள் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த தளர்வுகள் அறிவிக்கப்படும் போது
ஒரு ஜோனிங் சிஸ்டம் கொண்டு வரணும். நம்ம வந்து எந்த லெவல்ல இருக்கிறோம், ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா, டிபிஆர் என்ன, ஆக்சிஜன் கன்சம்ஷன் என்ன, ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் என்ன, இறப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஒரு டேஷ்போர்ட், அது வந்து அவங்க டிஎன் கொரோனா சைட்லயே போட்டா கூட பரவாயில்ல, பொதுமக்களே பாத்துக்கலாம். நம்ம வந்து நம்ம மாவட்டம் எந்த ஜோன்ல இருக்கு, எந்த லெவல்ல இருக்கு, நோய் தொற்று அதிகரிச்சால் வரக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன, நோய் தொற்று குறைந்தால் வரக்கூடிய தளர்வுகள் என்ன அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துடலாம். கொடுத்தாக்க மக்களுக்கு ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு அது ஒரு ஒரு கால அவகாசம் கொடுக்கும். ஸோ இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தலாம். தடுப்பூசியில மேக்சிமம் ஃபோக்கஸ் வந்து இருக்க வேண்டும் அடுத்த சில மாதங்களில். அண்ட் இதை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதி தான், ஏன்னா மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை வந்து எவ்வாறு சமாளிக்க போகிறது அரசு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சவால் அரசுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு நிச்சயமாக உலக அளவில் சிறந்த வல்லுநர்கள் தேவை. தமிழ்நாடு அளவில் நான் சொல்ல மாட்டேன், இந்தியா அளவில் சொல்ல மாட்டேன். இப்போ கேரளாவுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க கீதா கோபிநாத்தை கூட்டு வந்து ஒரு அட்வைசரா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எப்பவுமே ஒரு மாநிலம் சர்வதேச அளவுல டேலண்டை கொண்டு வந்து ஒரு ஒரு அட்வைஸ் பேசிஸ்ல எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஸோ அபிஜித் பானர்ஜி, அமர்த்யா சென் போன்ற நபர்கள் வந்து பெங்காலுக்கு கவர்மெண்டே வந்து ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படிங்கிற ரீதியா கேட்கறாங்க. ஸோ அதனால உதாரணத்துக்கு நம்ம சொல்ற ரகுராம் ராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரை போன்ற வல்லுநர்களை வைத்து நம்ம திட்டமிடுதலை கொண்டு போகணுமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கணுங்கிறது கிடையாது. வல்லுநர்கள் எங்க இருந்தாலும் அவர்களுடைய எக்ஸ்பர்டீஸை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அரசு. நான் ரகுராம் ராஜன்ங்கிறது ஜஸ்ட் ஒரு நேம், சாம்பிள் நேம், ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அந்த மாதிரி குளோபலா யாரெல்லாம் ரினவுண்டா இருக்காங்களோ அவங்களுடைய ஆலோசனைகளை எடுக்கணும். அது வந்து எனக்கு நிச்சயமா ஒரு ஒரு கோரிக்கையாக நான் அரசுக்கு வைக்கிறேன். ஏன்னா எல்லா மாநிலங்களும் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நம்ம பண்றதுல அது நம்ம பண்ணலன்னா நம்ம பின்தங்கி விடுவோமோ அப்படிங்கிற கவலை. அந்த 30 நாட்களுக்கு அரசுடைய செயல்பாடுகளுக்கு எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்க? நான் ஏற்கனவே இது ஒரு முறை பேசியிருக்கேன், பட் என்னுடைய மதிப்பெண் வந்து 8/10 கொடுப்பேன். சிறிய விஷயங்கள் தான் வந்து சில குளறுபடிகள் நடந்திருக்கின்றன, அது வந்து பெரிய விஷயமா நான் சொல்ல மாட்டேன். அதனால வந்து பெரும்பாலாக இந்த 30 நாள் எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று வந்து எல்லா கட்சிகளோடையும் எல்லாருடையும் வந்து ஆலோசித்து இந்த அனைத்து கட்சி குழு ஒன்று அமைச்சாங்க பாத்தீங்களா கோவிடுக்கு, அது நான் மிகவும் வரவேற்கிறேன். அது வந்து நிச்சயமா ஒரு ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பாயிண்ட், அது சொல்ல மறந்துட்டேன் பட் அது மிகப்பெரிய பாயிண்ட். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 8/10 ஃபார் த ஃபர்ஸ்ட் மந்த். ஆனால் ஃபர்ஸ்ட் மந்த்ங்கிறது வந்து ஒரே ஒரு மேட்டர்ல கிட்டத்தட்ட அந்த 8 மார்க்ல 7 மார்க் வந்து ஒரே கொரோனா மேனேஜ்மெண்ட்லயே வாங்குறாங்க. ஸோ அதனால அடுத்த சில மாதங்களில் தான் நம்ம ஒரு ஒரு ரிப்போர்ட் கார்டு, மந்த்லி ரிப்போர்ட் கார்டு மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா வந்து இவால்வேட் பண்ணலாம். மிகவும் பொறுமையாக பதிலளிக்க ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.